நியூஸ் கிளிக் செய்தி நிறுவனத்தின் செய்தி ஆசிரியரை கைது செய்ததைக் கண்டித்து எஃப்ஐஆர் நகலை எரித்து விடுதலை சிறுத்தைகள் மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்த நியூஸ் கிளிக் செய்தி நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து அதன் செய்தி ஆசிரியரை கைது செய்யப்பட்டுள்ளதைக் கண்டித்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அயிலே சிவசூரியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் ஆகியோர் தலைமையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை முன்பு நியூஸ் கிளிக் மீது பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பத்திரிகை சுதந்திரம் என்பது நாட்டுக்கு மிக மிக முக்கியமானது என்றும் இதனை நிலைக்குலையாய் வைக்கக்கூடிய வகையில் காவல்துறையினர் செயல்பட்டுள்ளதாக கண்டன முழக்கமிட்டனர். தொடர்ந்து எஃப்ஐஆர் நகலை எரித்தவர்களை தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே சிறிது நேரம் தள்ளமுள்ளி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனியமுதன், மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி, மாநில நிர்வாகி அரசு சிறுத்தை சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய நாட்டு விவசாயத்தையும் விவசாயிகளையும் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை பார்க்கும் வகையில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய மோடி அரசாங்கம் மூன்று வேளாண் விரோத சட்டங்களை கொண்டு வந்தது. இந்த சட்டங்களுக்கு எதிராக ஓராண்டு காலத்திற்கு மேலாக டெல்லியிலே விவசாயிகள் போராடினார்கள். அந்த போராட்டத்தை நீண்ட இடைவெளிக்கு பிறகு தொடர் உலக நாடுகளாக எச்சரித்த பிறகு அந்த சட்டங்களை மோடி அரசு வாபஸ் வாங்கி கொண்டது. இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக தீவிரவாத குழுக்கள் செயல்படுகிறது, வெளிநாடுகளிலிருந்து பணம் வருகிறது என்ற அப்பட்டமான பொய்யை ஒன்றியத்தினுடைய மோடி அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதேபோல விவசாயிகளின் பிரச்சனைகளை கோரிக்கைகளை நியாயமான முறையில் வெளியிட்டு வந்த நியூஸ் கிளிக் என்ற ஊடகத்தின் மீது பொய்யான வழக்கை போட்டு அந்த நிறுவனரையும் அந்த செய்தியாளரையும் தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருக்கிறது ஒன்றிய மோடி அரசு. இந்த போக்குகளை கண்டிக்கும் விதமாகத்தான் அகில இந்திய அளவில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி இன்று மாவட்ட தலைநகரங்களில் அந்த டெல்லி போலீஸார் போட்ட பொய் வழக்கினுடைய எஃப்ஐஆர் நகலை எரிக்க சொல்லி இன்றைக்கு முடிவெடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில்
திருச்சியில் எஃப்ஐஆர் போராட்டம் நடைபெற்றது. காவல்துறைகளை கைது செய்திருக்கின்றது. மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுவதையும் கைவிட வேண்டும், பொய்யான குற்றச்சாட்டுகளையும் கைவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து இது போன்ற போராட்டங்களை நடத்துவோம். 2024 தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்போம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.